Hi everyone, I am Essa Mirunisha, 1B ComC from KCS Kasinadar College of Arts and Science. Today we are going to see about Financial Accounting, Unit 3, Admission of a Partner. Now we can see meaning of admission of a partner. Admission of a partner abdina erkanave or partnership firm irukku adla ipo new a or partner ah seekraanga abdina adha admission of a partner abdin solranga. Partnership firm vandu suffer agudhu yen apdi suffer agudhu abdina shortage of funds kammiyana funds um administrating seriya pannadanaalayum andha partnership of firm vandu suffer agudhu abdin solranga. அப்படி சஃபர் ஆகும்போது ஒரு நியூவாக ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகுறாங்கன்னா அவங்கள வந்து இன்கம்மிங் ஆரிய நியூ பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டெஃபினேஷன். ஸோ செக்ஷன் 31(1) ஆக்ட் படி ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு தேர்ட் பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இல்லைனா அவங்க ஒரு பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த ஃபார்மில் இருக்கிற பார்ட்னர்ஸும் அக்ரி பண்ணணும், ஒத்துக்கணும், நம்ம ஒரு நியூ பார்ட்னரை கொண்டு வரலாம் அப்படின்னு. அதில் ஒரு பார்ட்னர் வேணான்னு சொன்னாலும் நியூ பார்ட்னரை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சம் நம்பர் 1. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஓல்டு ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துருக்காங்க. ஜெட்டு பார்ட்னர் வந்து நியூவாக ஜாயின் அட்மிட் ஆகிறாங்க, அவங்க வந்து 1/5 ஷேர் வந்து கொண்டு வராங்க. இப்போ வந்து நியூ ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லெட் சி ஆன்சர். x:y = 3:2 ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் அஸ்யூமிங் =1. ஜெட்டு வந்து 1/5 எடுத்துருந்தாங்களே, ஸோ z = 1/5. ரிமைண்டர் கண்டுபிடிக்க 1 - 1/5, ஸோ =4/5. நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ரேஷியோ ஃபார்முலா வந்து ரிமைண்டர் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு ரேஷியோ. எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். x = ரிமைண்டர் ஷேரிங் ரேஷியோ எக்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சது 4/5 போட்டிருக்கணும். ஓல்டு ரேஷியோ எக்ஸோட ஓல்டு ரேஷியோ என்னது 3. ஸோ 3/5 எப்படி வந்ததுன்னா 3+2, ஸோ 3/5 = 12/25. நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். y = 4/5, ரிமைண்டர் ஷேரிங் ரேஷியோ வந்து 4/5 ஓல்டு ரேஷியோ வந்து 2, ஸோ 2/5 = 8/25. z = 1/5 × 5/5 = 5/25. ஆன்சர் வந்து நியூ ரேஷியோ = 12:8:5. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சம் நம்பர் 2. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரேஷியோ வந்து ஓல்டு ரேஷியோ வந்து 7:3. ஜெட் வந்து நியூ அட்மிட் ஆகிறாங்க, அவங்க வந்து 3/7 ஷேர் எடுத்துகிட்டு வராங்க. கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. லெட் சி ஆன்சர். x:y = 7:3, ஓல்டு ரேஷியோ வந்து 7:3 கொடுத்துட்டாங்க. இப்போது ஜெட் வந்து 3/7 எடுத்துகிட்டு வந்தாங்க, ஸோ z = 3/7. ரிமைண்டர் கண்டுபிடிக்க ரிமைண்டர் = 1 - 3/7 = 4/7. ஷேர்ஸ் எக்ஸ் நியூ ரேஷியோ, எக்ஸோட நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிற =, ரிமைண்டர் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு ரேஷியோ. ரிமைண்டர் ஷேரிங் ரேஷியோ வந்து 4/7, ஸோ 4/7 ஓல்டு ரேஷியோ வந்து எக்ஸோட 7, ஸோ 7/10 = 14/35. நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ஸ் நியூ ரேஷியோ = ரிமைண்டர் வந்து 4/7 ஓல்டு ரேஷியோ வந்து 3, ஸோ 3/10 = 6/35. நெக்ஸ்ட் வந்து ஜெட்கோட நியூ ரேஷியோ வந்து =4/7 × 10/20 = 20/35. ஆன்சர் வந்து நியூ ரேஷியோ =14:6:20. லெட் சி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சம். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க, உங்களோட ஓல்டு ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துட்டாங்க. ஜெட் வந்து நியூவாக அட்மிட் ஆகிறாங்க, அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு வந்து 5:3:2 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லெட் சி ஆன்சர். ஓல்டு ரேஷியோ x:y = 3:2 ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நியூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க x:y = 5:3:2 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். x = ஓல்டு ரேஷியோ என்னது 3:2, ஸோ எக்ஸோட ஓல்டு ரேஷியோ 3/5 மைனஸ் நியூ ரேஷியோ வந்து 5, ஸோ 5/10 = 1/10. ஒய்யோட ஓல்டு ரேஷியோ வந்து 2, ஸோ 2/5 மைனஸ் நியூ ரேஷியோ வந்து 3, ஸோ 3/10 = 1/10. Sacrificing ratio =1:1. Thank you for watching. Thank you for giving me opportunity.